Hi guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ गाइस, நீங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்ப நான் காமினி என்னோட சேனல்ல பியூட்டி டிப்ஸ் பத்தி தான் அதிகமா ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஆர்கானிக் பியூட்டி டிப்ஸ் பத்தி தெரிஞ்சிக்கணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல் ஆன் ஆப்ஷன் இருக்கு, நீங்க அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர் போற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் அது உங்களுக்கு ஒன்னு நோட்டிபிகேஷன் வரும். சோ गाइस, இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து 2 டேஸ் வந்து கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தேன் என்னோட ஃபேமிலியோட. அப்போ வந்து நான் நிறைய குட்டி குட்டியா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன், நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். நான், என் சிஸ்டர், எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து நாங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். என்னென்ன வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எந்த அளவுக்கு அதுக்கு ரேட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட நமக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எந்தெந்த பிளேஸ்க்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு கூட நான் ஷேர் பண்ணுவேன். அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப வாங்க, அது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட காட்ட போற என்னதுன்னு பாத்தீங்கன்னா உண்டில். அது நான் எனக்கு ரொம்ப நாளா வந்து உண்டில் வாங்கணும்னு ஆசை. சோ இத பார்த்தவொடனே வந்து எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு நான் வாங்கணும்னு. நான் ஆக்சுவலி உட்டில வாங்கலான்னு தான் இருந்தேன், பட் இதை பார்த்தவொடனே எனக்கு இது வாங்கணும்னு தோணுச்சு. சோ அது எந்த அளவுக்கு கியூட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. பாருங்க, அது வந்து எந்த அளவுக்கு கியூட்டா இருக்குன்னு. இது கியூட்டா இருந்துச்சு பார்த்த உடனே. வந்து மட்டில்தான் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப கியூட்டா இருந்தது. இதோட ரேட் என்னன்னா, ஆக்சுவல் ரேட் இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 395 போட்டிருக்காங்க. பட் வந்து இது எனக்கு, நான் எக்ஸாக்டா என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் அந்த கடைக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தான் கடைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் போனின்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன ரேட்டுன்னு தெரியல, பட் இது எந்த அளவுக்கு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி வந்து நான் இன்னொன்னு வாங்கினேன், ஹேங்கிங் பாட். இது எந்த அளவுக்கு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. சோ இது ஆக்சுவலி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இது அவன் வந்து இப்படி அழகா ஹேங் பண்ணிக்கலாம். இத வந்து இப்படி ஹேங் பண்ணி இதுக்குள்ள நம்ம ஏதாவது ஃபிளவர் வச்சு இது பண்ணோம்னா, அது கீழே க்ரோ ஆகிற மாதிரி வளர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஹேங் பண்ணும்போது. ஸோ நான் அந்த பிளான்ட் கூட வாங்கியிருக்கேன் இதுக்குள்ள வச்சு க்ரோ பண்ணுறதுக்கு. இது இப்படி அழகாக அப்படி மேலே பார்த்துட்டே இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இதையும் நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப கியூட்டாக இருக்குதுலாம் பார்க்கறதுக்கு ஆக்சுவலி. ஸோ நான் போன கடையில் வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான். ஸோ இது எல்லாமே அவங்களே ஹேண்ட்மேட், அவங்களே இது க்யூட்டாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்தது அவங்க வாங்குறதுக்கு எல்லாமே. ஏன்னா எல்லாமே ஹேண்ட்மேட், அவங்க எல்லாமே கட் பண்ணாங்க. அவங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பாதி வந்து அவங்க ஆக்சுவலி வந்து வேற எங்கேயாவது வாங்கியிருப்பாங்க போல இருக்கு, பட் மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் தான். மேஜிக் லேம்ப் கூட அதை வந்து அவங்களே பண்ணுறதா சொன்னாங்க, பட் அது வேணான்றதுனால அதை நான் வாங்கலை. கடையில் வந்து நான் இந்த குட்டி வழக்கம் வாங்கினேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ நான் சாய்பாமாக அதை பொறுத்தி வைக்கிறதுக்காக அதை நான் வாங்கினேன். இந்த க்யூட்டாக இருக்கு. துளசிக்கு முன்னாடி வைக்கலாம்னு தான் ஆக்சுவலி நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் சாய்பாபாக்கு முன்னாடி நான் விளக்கு போட்டுவேன். சரி, அதுக்கே அது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மேடை மாதிரி, இந்த விளக்குலாம் வந்து இதுக்கு மேலே வச்சு பொறுத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் இதுக்காக தான் இந்த மேடை வாங்கினேன். இது இப்படி மேலே வச்சு இது வைக்கிறதுக்காக. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 120-140 சம்திங் தான் இது இருந்துச்சு. பெரிய சைஸ்ல வந்து அவங்க எல்லா சைஸுமே வச்சுருந்தாங்க. இது நான் இப்படி க்யூட்டாக ஆச்சுன்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து எங்க அம்மா வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கினாங்க. எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி விளக்குனா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா நிறைய விளக்கு போட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இது கூட வந்து இன்னொரு குட்டி விளக்கு கூட வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த விளக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இதில் விளக்கு பொருத்திட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுலேருந்து அழகாக தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ எங்க அம்மா எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. நான் வந்து மட்டில் உண்டில் வாங்கினேன். எங்க அம்மா வந்து இப்படி உடன் உண்டில் வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கும் உண்டில் வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கினாங்க. இது ஆக்சுவலி நம்ம பார்த்துருப்போம் ஆன்லைன்லயே நிறையா. இது லாக்டவுன் உண்டில். ஸோ இந்த உண்டில் வந்து எங்க அம்மா வாங்கினாங்க. இதுவும் ரொம்ப க்யூட்டா இருக்கு, நல்லா பெருசாகவும் இருக்கு. இது ஆக்சுவலி 500 சம்திங். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு உடன் பவுல் வாங்கணும்னு எனக்கு ஆசை. குட்டியாக வந்து, ஏன்னா நான் வீடியோ மேக் பண்ணுறதுனால எனக்கு அந்த பவுல் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆன்லைன்லாம் தேடி பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வந்து பவுல்ஸ் கிடைக்கல. ஆனால் இந்த கடைக்கு போகும்போது எனக்கு இந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக நிறைய பவுல்ஸ் கிடைச்சிது.
பட் நான் வந்து ஒன்றே ஒன்று வாங்கினேன், இந்த பவுல் ஒன்று வாங்கினேன், அதுக்கப்புறம் இப்படி ஒரு பவுல் வாங்கினேன். இது ரொம்ப பார்க்க கியூட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஹேண்ட்மேடில் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது வாங்கினேன். இது ரெண்டு கியூட் பவுல். இதுக்காக ரெண்டு ஸ்பூன் கூட நான் வாங்கினேன், முஜன் ஸ்பூன். இதுதான் இந்த ஸ்பூன், இப்படி போட்டு நம்ம அழகாக வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் நம்ம பாப்பாஸ்க்கு வந்து சாப்பாடு கூட கொடுக்கலாமா, இதில் போட்டு வச்சோன்னா அது இப்படி பிடிக்கும் போது சூடாக கூட இருக்காது. அந்த ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு உடன் கோம் வாங்கணும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், எப்படியும் எனக்கு தேவைப்படும், அதனால இது பார்த்தோன்னே க்யூட்டாக சொல்லிட்டு வாங்கிட்டு ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருக்குன்னு. எப்படியும் நான் வாங்கணும் தான் இருந்தேன், இது பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். ஸோ இதே மாதிரி ரேஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கிச்சன் வாங்கினேன். எப்படி நம்ம வீட்டுக்கு கிச்சன் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால நாங்கள் கிச்சனும் வாங்கினோம். ரெண்டு கிச்சன் வந்து உட்டில் கொடைக்கானல் போட்ட மாதிரி வாங்கினோம். ஸோ இதெல்லாம் மெமரிஸ். ஸோ அதனால இந்த ரெண்டு கிச்சன். அதே மாதிரி மார்பல்ஸ்ல இருந்து இந்த சுட்டி, அதுக்கப்புறம் இல்லை கிச்சன். ஸோ இது மாதிரி ஃபோர் கிச்சன் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேக் பார்த்தேன். அந்த பேக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இதுதான் அந்த பேக். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு இந்த பேக் வாங்கிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. இதோட ரேட் ஆக்சுவலி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 350 இருந்தது, பட் அந்த அண்ணா வந்து 320 கொடுத்தாரு. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு அவர் அவ்வளோதான் குறைச்சல், அதுக்கு மேலே குறைக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்கிறதால வச்சுக்கணும் அவட்டிங்கெலாம் போனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட பையனுக்கு வந்து நாங்கள் நிறைய உட்டனில் வந்து டாய்ஸ் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எல்லாமே ஹேண்ட்மேடுன்றதுனால நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா யோயோ. இது ஆக்சுவலி வந்து உட்டன், இது யோயோ மாதிரி இப்படி போயிட்டு போயிட்டு வராது, அப்படியே போயிட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அப்படிலாம் வராது. இது ஜஸ்ட் அவங்க உட்டில் பண்ணியிருக்கிறாங்கனால நம்ம ஆசைக்கு வேணால் இப்படி சுற்றி சுற்றி வந்து இப்படி பண்ணலாம். இது வந்து என்ன சொன்னாருன்னா, இது ஹஸ்பண்ட் விளையாடும் போது என்ன சொன்னாரு, ஒன் டைம் தான் போயிட்டு போயிட்டு வருதுன்னு சொன்னாங்க. பட் எனிவேஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். பட் இது நல்லா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கணும்னா இது. இது நம்மளுக்கு தெரியும் இல்லை, அந்த ட்ரம்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, லைக் இது. ஸோ இதுவும் வந்து நாங்கள் உட்டில் க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கினா, பாப்பாவுக்கு வந்து இந்த மியூசிக் வந்து சரிகமா அந்த மியூசிக் இருக்குல்ல, இது வந்து பாப்பாஸ் வந்து மியூசிக் பே பண்ணுவாங்களே, இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுவும் எனக்கு எப்படியும் வாங்கணும் தான். சரி, அதனால அது பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். என் பையன் இதை வந்து பார்த்தோன்னே வச்சு நல்லா விளையாடினா, நாங்கள் பிரித்து கொடுத்தோடனே நல்லா தட்டிக்கிட்டே இருந்தேன், தட்டிக்கிட்டே இருந்தேன். அவரை மாற்றினா வீட்டில் கேட்டா, அதுக்கப்புறம் இது வாழ்க்கையில கூட குச்சி வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கணும்னா இது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இது இப்படியும் விளையாடலாம், இல்லைன்னா இப்படியும் வச்சு விளையாடலாம். ஸோ நல்ல சத்தம் வரும் குழந்தைங்களுக்கு. பட் இது ஆக்சுவலி வந்து நியூ பார்ன்ஸ்க்கு வந்து அந்த சத்தம் வர பொருள்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான். என் பையனுக்கு ஆக்சுவலி ஒரு வயசு ஆயிடுச்சு, ஆனால் இப்போ நம்ம அவனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டினோம்னா அவன் நல்லா சிரிக்கிறான். ஸோ அவனுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது பம்பரும். இந்த பம்பரமும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த பம்பரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நூலை வந்து சென்டர் வச்சுட்டு இதை இழுத்து விட்டுறணும். இதை இழுத்து விட்டோனே வந்து பம்பரம் நல்லா சுத்தம். நாங்கள் ஆக்சுவலி வச்சு பார்த்தோம், அது ரொம்ப க்யூட்டாகவே சுத்துச்சு நல்லா. ஸோ இந்த மாதிரி உட்டன் ஐட்டம்ஸ் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன்னா, இது நாங்கள் வந்து ஒரு ஹில்ஸ் போயிருந்தோம். அந்த ஹில்ஸில் வந்து இது மலையில் வச்சு இப்படி இப்படின்னு வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, எங்கள் பையனுக்காக சும்மா இதை நாங்கள் வாங்கினோம். பட் அவனுக்காக வாங்கினோம் இல்லையோ, இது கண்டிப்பாக இது நான் எனக்காக வாங்கினோம். ஏன்னா எனக்கு பபுள்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். இது ஸ்பைடர் மேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அவன் பேர் சொல்லி இதை நான் வாங்கிக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது என் சிஸ்டர் வந்து என் பையனுக்கு வாங்கி கொடுத்தா. இதை வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அவருக்கு இது வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசை. இது எப்படின்னா, நம்ம கையில் வந்து இப்படி மாட்டிட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும், நம்ம அதை அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இது வாயில் இப்படி வரும். இது என் பையன் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தேன், நாங்கள் வச்சு அவனுக்கு முன்னாடி வச்சு விளையாடிட்டே இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எல்லோ கலரில்.
சோ ரொம்ப கியூட்டா இருந்தது. இது என்ன ரேட், 50 rupees தான் நினைக்கிறாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அங்க ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஹேண்ட்மேட் தான் வச்சிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுலாம் பாருங்க. ஸோ இதுதான் வந்து எங்க பையனுக்காக வாங்கினேன் அந்த தாய். ஸோ என் சிஸ்டர் வந்து அவளுக்கு ஒரு விஷயம் வாங்கினா என்னன்னா, இது ட்ரீம் கேச்சர். மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்மளோட கட்டில் தலைக்கு பக்கத்தை வச்சு மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல நல்ல ட்ரீம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியாது. பட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிலீவ் தான். அவள் இது வாங்கினா ரொம்ப கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினா. அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியல. அவள் இதையும் வாங்கியிருக்கா, அவளுக்கு தான் தெரியுது என்னதுன்னு. பட் இது பார்க்க ஆக்சுவலி நல்லா இருக்கு. சரி, இது வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் இது ரொம்ப இதுவும் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு, ரெயின்போ மாதிரி. இதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு தான் தெரியுது எதுக்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பக்கம் போடுறோம்னா, 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட்ஸ். நம்ம வந்து குட்டியாக இருக்கும் போது நம்ம பார்த்து வளர்ந்து சாப்பிட்ட சாக்லேட்ஸ் நிறையா இருக்குதுல, அந்த மாதிரி ஒரு சாக்லேட் கடை அங்கே இருந்தது. நான் அதில் வந்து 80s 90s போட்டிருந்துச்சு. அந்த கடையை பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக 80s சாக்லேட் அண்ட் 90s சாக்லேட் மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன், அதுக்கப்புறம் என் சிஸ்டர் கொஞ்சம் வாங்கினா. அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுக்கு போகிறதுனால மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மம்மி டேடி. ஸோ மோஸ்ட்லி நிறையா பேருக்கு மம்மி டேடினா என்ன தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரட் மம்மி டேடியாக இருந்திருக்கும். இது ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ நான் 10 நைன் சிஸ்டர் 10 சொல்லிட்டு அதை நல்லா வாங்கி வச்சுருக்கோம். மம்மி டேடி. நெக்ஸ்ட் வந்து இந்த புளிப்பு முட்டை ஆக்சுவலி வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் கொடுப்பாங்களே, உட்டன் ஸ்பூன் அழியே சாப்பிட்ற மாதிரி, அந்த ஸ்பூனில் தான் அந்த புளிப்பு முட்டை இருக்கும். அந்த குச்சி புளிப்பு முட்டை பாருங்க நல்லா. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த புளிப்பு முட்டை. ஸோ ஒரு இதில் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. எது எடுத்தாலுமே 20 rupees சொன்னாங்க. ஸோ இதில் மொத்தமாக 5 இருக்குது. இந்த 5 மட்டுமே வந்து 20 rupees. நம்மளுக்கு அந்த டைமில் வந்து 1 ரூபாய்க்கு நம்மளுக்கு 4 கிடைக்கும். இப்போ இந்த 5 வந்து 20 rupees சொல்கிறாங்க. அப்போ அந்த 20 rupees அந்த டைமில் கிடச்சிருந்தா நம்ம நிறைய வச்சுருப்போம். ஸோ இந்த 90s மெமரிஸ் வந்து நல்லா கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூம்பரம், இந்த பூம்பரம் சுரிங்க எல்லாம் பாருங்க. இது எல்லாமே வந்து 20 rupees. இதுதான் 90s ஃபேவரட் பப்ளிகம். நிறையா இருக்கு. அதே மாதிரி இது ஒரு தேங்காய் பத்தி மாதிரி இருக்கும்ல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல முடியும், ரொம்ப வாய்ப்பு. இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். ஆக்சுவலி இந்த ஒரு இதில் இதெல்லாம் வந்து நமக்கு 1 rupeeக்கு 4 கிடைக்கும். இப்போ இது 4 பீஸ் மட்டுமே 20 ரூபா. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை நான் வச்சு எனக்கு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து எனக்கு சீட்ஸ்லேருந்து வச்சு வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் நிறையா வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து 2 ஃப்ளவர் வாங்கினேன். ஸோ நான் ஃப்ளவர் வந்து எனக்கு அந்தளவுக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு 2 ஃப்ளவரும் வாங்கினேன். சீட்ஸ் இதை போட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு வரும்ன்ட்டு நான் அவங்க வாங்கும்போது சொன்னாங்க. எப்படி வந்து ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணணும்னு வந்து சீட்ஸ்லேருந்து நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ளவர் வாங்கினேன். ஸோ நான் மோஸ்ட்லி காய்கறி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன். பாலக்கீரை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், எல்லாரும் வீட்டில் யூஸ்வலாக போடுறது தான், அகத்திக்கீரை, சில்லி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து காய்கறியிலே வந்து ரொம்ப பிடிச்ச நிறைய காய்கறி ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இந்த பிரிஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரவுண்ட் பியூட்டி பிளாக், இது ஒரு பிரிஞ்சால். இந்த எக் பிளாக் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நினைக்கிறேன். இது ஆனால் இது ஒரு டைப் பிரிஞ்சால். அப்புறம் வந்து எனக்கு கேப்சிகமும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கேப்சிகமும் வாங்கியிருக்கேன்.
வாங்கினோம். சரி, நான் வந்து என்ன டீத்தூள் வாங்கினேன்னா ஏலக்காய் மிக்ஸ்டு டீத்தூள் வாங்கினா, ஏன்னா எனக்கு ஏலக்காய் டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டீலே வந்து ஏலக்காய் சீட்ஸோட வந்து எல்லாமே மிக்ஸ்டு ஆயிருக்கும். ஸோ நீங்க அந்த ஒயிட் ஒயிட்டா இருக்குதுல, அதெல்லாம் அந்த ஏலக்காவோட அந்த இதுதான். ஸோ இது வந்து பிளெயின் டீத்தூள். இதுக்கும் இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. இது ஒரு 200 ருபீஸ்னா இது வந்து 180 தான். அந்த அளவுக்கு தான் டிஃபரன்ஸ். ஸோ ஆல்ரெடி இது மிக்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த டீத்தூள் நான் வாங்கினேன். இந்த டீத்தூள் வந்து எங்கள் மம்மி வாங்கினாங்க. அப்போ எப்பயும் போல சாக்லேட்ஸ், நம்ம ஊட்டி போனாலும் சரி கொடைக்கானல் போனாலும் சரி சாக்லேட்ஸ் இல்லாமல் நம்ம எப்பவுமே வரமாட்டோம். நான் வந்து மொத்தமாக 3 சாக்லேட் வாங்கினேன். அதில் வந்து 2 மிக்ஸ்ட், இன்னொன்று வந்து ஒரு ஃப்ளேவர் சாக்லேட் மட்டும். சில சாக்லேட்ஸில் வந்து நட்ஸும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, சில சாக்லேட்ஸில் வந்து வெறும் பாதாம் மட்டும் இருந்துச்சு, முந்திரி மட்டும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு இந்த ஒயிட் சாக்லேட் சாப்பிட்டதை விட எனக்கு இந்த டார்க் சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாமே ஹேண்ட்மேடுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்ததுனால நான் மட்டும் ஒரு பாக்கெட் மட்டும் பிளெயின் அந்த சாக்லேட் மட்டும் வாங்கிக்கிட்டேன், நட்ஸ் போட்ட சாக்லேட். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டாக இருந்தது. எப்பயுமே இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்க சாக்லேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்பெல்லாம் அங்கே போனோம்னா நம்ம அப்போலாம் அதை வாங்கிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் பிளான்ஸ் வாங்கினோம். இந்த செடி வந்து நான் வாங்கினேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செடி நான் வாங்கினேன். ஸோ இது வந்து அந்த பாட்டில் வைக்கிறதுக்காக, அந்த ஹேங்கிங் பாட் ஒன்று வாங்கினோம் இல்லையா, அந்த பாட்டில் வைக்கிறதுக்காகவே நான் வாங்கினேன். அப்புறம் இந்த செடி கூட நான் வாங்கினது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் இது இந்த செடியெலாம் வந்து எங்கள் மம்மி வாங்கினாங்க. இந்த பிங்க் ரோஸ் வந்து நான் வாங்கினேன், இது சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். வாங்கிட்டு வந்து எல்லாமே வந்து உங்களை நான் ஷேர் பண்ணிவிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.